கருத்துடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக உங்கள் அனைவரையும் மாண்டவராய் இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன் தேவ ஊழியர்களாக அறியப்பட்ட சிலர் அவ்வப்பொழுது விமர்சிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் சொல்லப்படுவதை நாம் கேட்கின்றோம் தேவ ஊழியங்களாக அறியப்பட்ட ஊழியங்களை குறித்த விமர்சனங்கள் அவ்வப்பொழுது எழுவதை நாம் பார்க்கின்றோம் ஊழியங்களுடைய செயல்பாடுகளிலே பல குறைபாடுகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இவ்விதமாக தேவ ஊழியர்கள் என்னப்படுகிறவர்களும் தேவ ஊழியங்கள் எண்ணப்படுகின்றவைகளும் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது இல்லை என்றால் அவற்றில் அவர்களில் அவர்களுடைய ஊழியங்களிலே காணப்படுகின்ற சில குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது தேவ ஊழியர்களை குறை சொல்லலாமா தேவ ஊழியங்களை விமர்சிக்கலாமா என்ற கேள்விகள் பரவலாக கேட்கப்படுவது நாம் பார்க்கின்றோம் தேவ ஊழியர்களை நாம் விமர்சிக்கலாமா தேவ ஊழியங்களை நாம் குறை சொல்லலாமா எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது எவரு இஸ் சிம்பெர்ஃபெக்ட் அதனால் எந்த ஒரு ஊழியக்காரணத்திலும் சில குறைபாடுகள் இருக்கும் எந்த ஒரு ஊழியத்திலும் சில குறைபாடுகள் இருக்கும் எனவே ஊழியர்களையோ ஊழியங்களையோ குறை சொல்லுவது சரியான ஒன்றாக இராது என்பது அனைவருடைய கருத்து சகோதரனை குறை சொல்வார்கள் சகோதரியை குறை சொல்வார்கள் உறவினரை குறை சொல்வார்கள் கணவனை மனைவியை குறை சொல்வார்கள் இவ்விதமாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை குறை சொல்வார்கள் அயலகத்தாரை குறை சொல்வார்கள் நண்பர்களை குறை சொல்வார்கள் இவ்விதமாக குறை சொல்லுகிறவர்கள் கூட தேவ ஊழியர்கள் குறை சொல்லப்படுவதை கேட்க நேரிடுகிற பொழுது கொதித்தழுவார்கள் அது எப்படி தேவ ஊழிகளை குறை சொல்லலாம் தாங்கள் இன்னொரு இடத்திலே காணக்கின்ற சில விருப்பத்திற்கு உகந்ததல்லாத காரியங்களை பார்த்து குறை சொல்கிற அணியர் கூட தேவ ஊழியங்கள் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது அது எப்படி விமர்சிக்கலாம் என்ற கேள்வி எழுப்புவார்கள் எனவே ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது தேவ ஊழியர்களை குறை சொல்லலாமா தேவ ஊழியங்களை விமர்சிக்கலாமா இவ்விதமாக சில நேரங்களிலே தேவ ஊழியர்களும் தேவ ஊழியங்களும் குறை சொல்லு அதாவது விமர்சிக்கப்படுகின்ற பொழுது அதனை குறை சொல்லுகின்ற ஒரு ஆவி என்றும் அவ்விதமாக குறை சொல்லுகின்றவர்கள் குறை கூறுகின்ற ஆவியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லுவது உண்டு குறை கூறுகின்ற எவருமே தேவ ஆவியால் செயல்படுவதில்லை அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு குற்றம் சாட்டுகின்ற ஆவி குறை கூறுகின்ற ஆவி இருக்கின்றது என்று சொல்லப்படுவது உண்டு எனவே பல நேரங்களிலே விமர்சிக்கின்றவர்கள் குறை கூறுகின்றவர்கள் ஒரு பெரிய குற்றவாளியைப் போல் சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டு இப்பொழுது நாம் தேவ ஊழியர்களை குறை கூறலாமா தேவ ஊழியங்களை குறை கூறலாமா என்பதை குறித்து பார்க்கப் போகின்றோம் அதாவது எந்த ஒன்றிலும் இருக்கின்ற குறைவுகளை கூறுவது அது குறை கூறுகின்ற ஒரு தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது குறைகளை தேடி சென்று குறை கூறுவது என்பது வேறு காணப்படுகின்ற குறைவுகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு ஃபைண்டிங் ஃபால்ட்ஸ் அண்ட் பாயிண்டிங் அவுட் ஃபால்ட்ஸ் குறைகளை தேடிக்கொண்டிருப்பது குறைகளை சுட்டி காட்டுவது உதாரணமாக ஒருவர் ஒரு நல்ல உடை அணிந்து செல்லுகின்ற பொழுது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்றது ஆனாலும் ஒருவர் அவருடைய உடைகளில் ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறதா என்று அவரை சுற்றி சுற்றி வந்து தேடி கண்டுபிடித்து இறுதியாக ஒரு குறைவை கண்டுபிடித்து விடுகிறார் கண்டுபிடித்துவிட்டு பாருங்கள் பாருங்கள் உங்களுடைய உடையில விதமான ஒரு குறைவு இருக்கிறது இது சரியாக இல்லை என்று சொல்லுகிறார் இது குறைகளை தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு அனுபவம் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண வீடுகளில் இன்னும் ஃபங்க்ஷனில் போய் நல்லா சாப்பிடுவாங்க துவக்கத்துலேருந்து இறுதி வரலாம் எல்லா ஐட்டம்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க இறுதியில் கேட்டிங்கன்னா சாப்பாடு எப்படின்னு கேட்டால் சாப்பாடு என்ன சொல்கிறது அந்த கடைசியில் மோர் கொடுத்தாங்க பாருங்கள் அந்த மோர் வந்து சரியான பொழிப்பு அந்த ரசம் உப்பே கிடையாது ஆக அதற்கு முந்தின எல்லா ஐட்டங்களையும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நல்லா டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அவர்களாலே தாங்கள் ருசித்ததை நன்றாக இருந்தது என்று சொல்ல முடியாது எனவே ஒரு குறையை தேடி கண்டுபிடித்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்கள் திரு அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் இது குறைகளை தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு செயல் அதே நேரத்தில் ஒருவர் உடைநிதி செல்லுகிறார் அந்த உடையில் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகின்ற அளவிற்கு ஒரு பெரிய அழுக்கு இருக்கின்றது ஒருவேளை அவர் அதை அறியாதவராக இருக்கலாம் இது அனைவருடைய படுகிறது எனவே அதனை ஒருவர் ஆக்கப்பூர்வமான நோக்கத்துடன் கரிசனியின் எண்ணத்துடன் விதமான ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சுட்டி காட்டலாம் இது ஒரு குறைவை கண்டதினாலே சுட்டி காட்டுவது குறைகளை தேடி கண்டுபிடித்ததுனால அதுபோல் கிறிஸ்தவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ ஊழியங்களாக இருந்தாலும் சரி குறைவுகள் காணப்படும் என்று சொன்னால் அவைகளை சுட்டி காட்டுவது தவறான செயலாகிவிடாது ஆனால் சுட்டி காட்டுகின்றவருடைய நோக்கம் என்ன சுட்டி காட்டுவதனால் ஏற்படுகிற நன்மை என்ன என்பது போன்ற காரியங்கள் சிந்திக்கப்பட வேண்டும் குறைகே குற வேண்டுமென்கின்ற ஒரு ஆர்வத்தினாலோ இல்லை என்றால் குறை கூறுவதற்கு ஒரு காரணம் கிடைத்திருக்கிறது என்ற அடிப்படையிலோ அல்லாமல் ஒரு குறைவு அகல வேண்டும் இந்த குறைவு தொடர்வது தவ சரியல்ல என்ற ஒரு நல்ல சிந்தனையின் அடிப்படையில் அதை சுட்டி அது ஒரு சரியான செயலாகவும் இருக்க முடியும் உதாரணமாக மற்ற வீழு பதினைந்தை நான் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஏ சிக்கரசி சொன்னார் கள்ள தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பிவேர் ஆஃப் த ஃபால்ஸ் ப்ராஃபர்ட்ஸ் அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை கொண்டு வருவார்கள் ஆனால் அவர்கள் ஓ நாய்கள் அவ்வள்ளி அவங்க வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸோடு இருக்கிறாங்க அதனால் எவருமே அவர்களை பார்த்த உடனே அவர்களை குறித்த ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொண்டு இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ஆண்டோர் எச்சரிக்கிறார் அவர்களுடைய உள்நிலையை நீங்கள் பார்க்கணும் தே ஆர் இன்வ அதை உள்ளுக்குள்ளே அவர் ஓனையாக இருக்க முடியும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை அவருடைய கணிகளினாலே கண்டுபிடிப்பில் என்று ஏசுக்கிறோன்னால் கவனிக்கணும் கள்ளத்தீர்க்க தரிசிகளைக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்போ கள்ளத்தீர்க்க தரிசியில் இருக்கிறாங்க யோவான் சொல்லுகிறது போல கள்ளத்தீர்க்க தரிசியில் வருவார்னு நாம் அறிந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்பொழுதே நம் மத்தியில் நிறைய கள்ளத்தீர்க்க இருக்கிறாங்க இப்போ வேதாகமும் கள்ளத்தீர்க்கத்தரிசி இருக்கிறான்னு சொல்கிறது கள்ள போதகர்கள் இருக்கிறான்னு சொல்கிறது ரெண்டு பேதும் ரெண்டாம் மத்தியோடய முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது நம் நடுவில் நிறைய கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கள்ள போதகர்கள் இருப்பார்கள் கள்ள உபதேசர்கள் இருப்பார்கள் ஏ இன்னும் கள்ள தீர்க்கத்தரிசியில் இருப்பார்கள் வஞ்சிக்கின்ற ஆவியால் செயல்பட்டு இருப்பார்கள் இவையெல்லாம் நமக்கு பேதாகம் கொடுக்கின்ற வார்னிங்ஸ் அப்போ இப்படியே இருக்கின்ற பொழுது அவர்கள் நம் மத்தியிலே இருக்கின்றதை நான் காணுகிற பொழுது அது நான் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எந்த ஒரு கள்ள தரிசியும் தான் ஒரு கள்ளத்தீர்க்கத்தரிசி என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும் விதமான ஒரு வெளியரங்கமான அடையாளத்தோடு வருவதில்லை கள்ளத்தீர்க்க தரிசின்னு ஒரு பேட் அணிந்து கொண்டு ஐம் த ஹால்ஸ் ப்ராஃபட் அப்படி சொல்ல மாட்டார் அதனால் பீப்புள் கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் தம் ஈஸ்லி அவங்கள எளிதாக வந்து புரிந்துக்க மாட்டாங்க ஏன்னா கள்ள தீர்க்கதரிசி எப்போவுமே வெளியே நல்ல தோற்றத்தை உடையவர்களாக இருப்பாங்க உள்ளே வந்து தவறாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நாம் அடையாளம் காண்பதற்கான கிருவைகளை பெற்றிருந்தால் அடையாளம் காண்பதோடு மட்டுமல்லாமல் அதை குறித்து அடுத்தவர்களுக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்போ யாரையுமே குறை கூறக்கூடாது யாரையுமே விமர்சிக்கக்கூடாது யாருக்கு எதிராக எதையுமே சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் கொண்டிருந்தால் கள்ளத்தீர்க்கத்தரசிகளை ஹவ் வீ கேன் ஃபைண்ட் அவுட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் யாரையுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னா யாரையே குறை நமக்கு கவனிக்க மாட்டோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்போது கள்ளத்தீர்க்கத்தரசிகள் வெளியே ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையோடு இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவருடைய மனநிலையுடைய வெளிப்பாடுகள் மூலமாக அவர்கள் யார் என்பதை நாம் கண்டுபிடித்து கொள்ள முடியும் அவ்விதமாக கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அவர்களை குறித்த உண்மைகளை சொல்ல வேண்டியது கட்டாயமாகி விடுகிறது தவறுகள் ரெண்டு விதமாக இருக்கிறது ஒன்று ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒரு தவறு உதாரணமாக ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார் ஒரு சுவிசேஷங்கள் இருக்கார் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் நன்றாகத்தான் ஊழி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறது சந்தர்ப்ப சூழ்நிலை விளைவாக பொருளாதார சம்பந்தமான ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உண்மையில்லாமல் போய்விடுகிறார் இதை வந்து ஒருவர் அறிகிறார் அறிந்த உடனே அவர் அதனை அநேகருக்கு எடுத்து செல்லக்கூடாது ஏனென்றால் அவர் அந்த தவறை விரைவாக திருத்திக் கொள்ளக்கூடும் திருத்திக்கொண்டு அவர் மறுபடியும் நல்ல ஒரு ஊழியராக மாற முடியும் அதற்குள்ளாக அவரை குறித்த குறைபாடுகளை நாம் உலகத்திற்கெல்லாம் அறிவிப்பதனால எந்த நன்மை கிடையாது அதுபோல் ஒரு ஊழியக்காரரோ ஒரு சுவிசேஷகரோ ஒரு பாஸ்ட்ரோ ஏதோ ஒரு சூழலில் ஒரு பாலியல் சம்பந்தமான தவறில் கூட சிக்கிக்கொள்ளக்கூடும் அவ்விதமாக சிக்கிக்கொள்ளக்கூடாது ஒரு ஊழியக்காரர் அந்த விஷயத்தை எச்சரிக்கையாக இருக்கணும் இன் கேஸ் ஒரு வேலை நடந்துச்சு நடந்ததை ஒருத்தர் அறிகிறார் அறிகிற வேலை அவர் அதை போய் ஊர் ஊராக எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு கேரக்டர் அசோசினேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல ஒரு நல்ல நிலையை வந்து கொலை செய்கிறது அவ்விதமான தவறுகளை காணுகிற பொழுது நாம் எல்லார்கிட்டையும் போய் அதை சொல்லி இந்த நோ நோவைய காலத்தில் அவனுடைய மகன் செய்தது போல நாம் செய் செய்கிற ஒன்றல்ல அவ்விதமாக அவ்விதமாக காண்பிக்கிறதுனால அதில் ஒரு பெரிய நன்மை இல்லை அதனால் வந்து அவருக்கு கெட்ட பேர் வரும் சமுதாயத்தில் அவர் வந்து தலையெடுக்க முடியாது ஒருவேளை அவர் அடுத்த கட்டத்திலேயே தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் அதனை சரி செய்து கொள்ளக்கூடும் அந்த மா அந்த விதமான சூழ்நிலைகளில் அதுபோன்ற காரியங்களை விமர்சித்து கொண்டும் அதுபோன்ற காரியங்களை சுட்டிக்காட்டிக்கொண்டும் அணிகருக்கு சொல்லி கொண்டிருப்பது ஆரோக்கியமான ஆவிக்குரிய ஒரு அணுகுமுறை அல்ல அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான ஒரு தவறையே ஒரு ஊழிக்காரர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை தன்னுடைய ஒரு செயல்முறையாக கொண்டு இருந்துக்கிறார்னு வைத்துக்கொள்வோம் இல்லைனால் பாலியல் தவறுகள் என்பது அவ்வப்போ எதோ ஒரு முறை நடந்தது என்பதல்ல அதுவே அவருடைய பழக்கம் அவிதமான ஒரு தவறான ஒரு பழக்கத்தில் அவர் இருக்கிறார் அதனால் அதனை பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னால் அவரை குறித்த ஒரு எச்சரிக்கை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை குறித்து எதுவும் பேசக்கூடாது இவர்களுடைய செயல்பாடுகளை கண்டிக்கக்கூடாது என்று சொன்னால் அது வேதத்துக்கு முரண்பாடான ஒன்று எதையும் குறை சொல்லக்கூடாது எதையும் விமர்சிக்க கூடாது என்று சொன்னால் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நாம் காண்கின்ற எல்லா தீர்க்கத்தரசிகளும் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் இருந்த தவறான காரியங்களை கண்டித்து உணர்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாகவும் கண்டித்திருக்கிறார்கள் ஜனங்கள் மத்தியிலும் சென்று அவர்களை குறித்து எச்சரித்திருக்கிறார்கள் அது இறைமையாவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கத்தரசிகள் அந்தந்த காலங்களிலே தெய்வனுக்கு எதிராக செயல்பட்ட காரியங்களை குறித்து கண்டித்திருக்கிறார்கள் அவ்விதமாக கண்டிக்காமல் இருப்பதை குறித்தும் கண்டித்திருக்கிறார்கள் அதாவது தவறுகளை பார்க்கிறோம் தேவனுக்கு விரோதமான காரியளை பார்க்கிறோம் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை பார்க்கிறோம் ஜனங்களை வஞ்சிக்கிறவளை பார்க்குறோம் அவ்விதமாக பார்த்தும் கூட அதை குறித்து எதையும் சொல்லாதபடிக்கு நமக்கு ஏன் வம்பு நம்ம யாரை பற்றியுமே குறை சொல்லக்கூடாது யாரை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது என்ற ஒரு மனநிலை இருக்கிற அதை கூட தவறு என்று சுட்டி காட்டுகிற பைபிளை பார்க்கறோம் உதாரணமாக ஏச தீர்க்கதரசி புஸ்தகம் ஐம்பத்தாறாம் அத்தியாயத்தினுடைய பத்தாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் குறை மாட்டாத ஊமையான நாய்கள் ஒரு கடுமையான வார்த்தையை மூலமாக மூலமா தேவை நாய் நான் என்ன பண்ணு சொன்னா ஒரு காரியத்தை அது பார்க்கறது அது அன்யூஷலாக இருக்குது அதை பார்த்துட்டு என்ன செய்ய ஒரு ஒரு வீட்டில் இப்போ வாசுப்படியில் படுத்துருக்கிற நாய் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு திருடம் வரான் அந்த திருடம் வருகிறத பார்த்து அது எதுவுமே எந்த ஒரு சலமும் காண்பிக்காதபடிக்கு அப்படியே படுத்து தான் திருடம் தன்னுடைய காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருவான் அப்போ அந்த நாய் என்ன பண்ணணும் அதை பார்த்து குறைக்கணும் இவன் வந்து ஏதோ திருட வர்றான் போல இருக்கு ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்கு தான் வருகிறான் போலேன்னு சொல்லி அது ஒரு அலர்ட் கொடுக்கணும் அந்த வார்னிங் கொடுக்குற அது குறைக்கணும் அப்படி அந் அந்த காலத்தில் ஏசி தீர்க்கதர்சியனுடைய காலத்தில் வாழ்ந்த அநேகர் மற்றவர்கள் அதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை குறித்தோ தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான காரியத்தை குறித்தோ தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரான காரியத்தை குறித்தோ தங்களுடைய குரலை எழுப்பாத படிக்க அமைதியாக இருந்ததை விவசாயம் மூலமாக தேவன் சுட்டி காட்டினார் சுட்டி காட்டி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறப்பார்கள் குறைக்க மாட்டாத நாய்கள் அப்போ சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை காண நேரிடுகின்ற பொழுது சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஊழியர்களை ஊழியர்களை காண நேரிடுகின்ற பொழுது சத்தியத்தின் அடிப்படையில் அதைக் குறித்து நாம் ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியதும் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இசைக்கல் தீர்க்கதி புஸ்தகம் பதிமூன்றாம் அத்தியாயத்தையும் பதினான்காவது அத்தியாயத்தையும் வாஸ்து பறக்கும் பொழுது தேவனே இசைக்களை சொல்கிறா எருசலேம் தீர்க்கத்தரசிகளுக்கு எதிராக நீ தீர்க்கத்தரிசனை உரைக்கணும் இதுவரையிலும் தவறு பகவம் குற்றம் செய்கிற ஜனங்களுக்கு எதிராக அவன் தீர்க்கதரிசன் உரைத்து கொண்டு வருகிறான் இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்ல எருசலேமின் தீர்க்க த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஜெருசலேம் எருசலைமனுடைய தீர்க்கத்தை ஏனென்றால் அவர்கள் கள்ள தீர்க்கத்தரசிகளாக இருக்கிறார்கள் தேவனுடைய நாமத்திலே பொய் சொல்லுகிறார்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் தேவனுடைய பெயரில் அனைகரை ஏமாற்றுகிறார்கள் பிழைப்பிற்காக பல்வேறு விதங்களில் கருத்துருடைய பரிசுத்த நாமத்தை உபயோகிக்கிறார்கள் இதை குறித்து அனைவர் கண்டுகொள்ளவில்லை அதை அவர்கள் தரிசிகள் என்ற பெயரில் இருக்கிறார்கள் அல்லவா அதனால் ஒன்றுமே நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்லி தே ஆர் சைலண்ட் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் எஸ்ஐகி எஸ்ஐக்கள் தீர்க்கத்தரிசி இடத்துல தேவன் என்ன சொல்லுவான் இந்த இரசலம் தீர்க்கத்தரசிகளுக்கு எதிராக நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும் அப்போது ஒரு உண்மையான ஊழியக்காரன் சத்தியத்தை நேசிக்கிறவன் அவன் விசுவாசியாக இருந்தாலும் சரி ஊழிக்காராம் சரி தான் காண நேரிடுகின்றதான சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றான் அதை வந்து கண்டித்துணர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறான் அதை குறித்து ஐயோ நம்ம யாரை குறித்தும் தவறாக பேசக்கூடாது அப்படி இருப்போம் விதமாக இருப்போம் என்று சொன்னால் அது வந்து தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல தேவனுக்கு விரோதமான காரியம் புது ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானன் வந்து அநேகருடைய பாவத்தை அவன் கண்டித்து உணர்த்தினான் ஏசு கிறிஸ்து நாட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஊழியர்களையோ ஊழியங்களையோ குறை கூறுவதும் விமர்சிப்பதும் ஒரு பெரிய பாவம் என்று நாம் எருதுகின்றால் ஏசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்து நாட்களை என்ன செய்தார் அவர்தான் புதிய பாட்டில் பவர்ஃபுல் ஒரு கிரிட்டிசைஸ் அதாவது மிகுதியாக அவர் கண்டனம் பண்ணினவர் விமர்சித்தவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை மறைந்திருக்கிற பிரோத குழிகளை மாயக்காரர்களை மதிகடர்களை அது மட்டுமல்ல பரிசுகளுடைய புளித்த மாவட்டங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சீடர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து ஜனங்களுக்கு அவளை கொடுத்து எச்சரிக்கை கொடுத்தார் பல்வேறு விதங்களிலே அவர்களுடைய தவறுகளை குறைவுகளை ஜனங்களுக்கும் எக்ஸ்போஸ் பண்ணினார் காரணம் என்னவென்று சொன்னால் மாய்மாலமாக செயல்படுகின்றவர்களை மாயமான வழிகளிலே மற்றவர்கள் ஏமாற்றுகின்றவர்களை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது ஆனால் பல நேரங்களில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் பார்க்கும் பொழுது தேவையான ஒரு சூழ்நிலை சத்தியத்தின் அடிப்படையிலே ஒரு தவறான விதமான ஊழியமோ தவறான விதமான உபதேசமோ தவறான விதமான ஊழியம் செய்கிற முறையோ எதிர்க்கப்படுகிற எதிர்க்கப்படுகிறது என்று சொன்னால் விமர்சிக்கப்படுகிற பொழுது அதனுடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது உடனே அனைவருக்கு ஞாபகத்தில் வருகிற வசனம் எதுவென்று சொன்னால் ரோமர் பதினான்காம் மத்தியத்தினுடைய நான்காம் வசனமும் ரோமர் பதினான்காம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனமும் அங்கே நாம் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால் மற்றொருவனுடைய வேலைக்காரனை நியாயம் தீர்ப்பதற்கு யார் இது பவனுடைய நிருபத்தில் பார்க்குறோம் மற்றவர்களுடைய வேலைக்கான தி நியாயந்தி இருக்குது நீ யார் அது மட்டுமல்ல ரோமர் பதினான்காம் அத்தியாயத்தினுடைய பதிமூன்றாம் அவசரத்தை வாசு பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பைபிளில் இருக்கின்ற சில வேர்சஸை அப்படியே நம்ம வந்து தனியாக கட் பண்ணி பிரித்து அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறோம் ரோமர் பதினான்காம் அத்தியாயம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சில நம்பிக்கை வித்தியாசம் அதாவது ஒருவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு குறிப்பிட்ட ஆவி குறித்த காரியத்தை செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறார் அவர் என்ன அது குறிப்பிட்ட தான் இந்த ஸ்பிரிச்சுவல் திங்க் இந்த நேரத்தில் செய்தால் இன்னொரு அப்படியே நாட்கள் பார்க்குறதுல அவர் நாட் பார்க்கல இது இந்த ஒரு நாளை விசேஷித்து இந்த நேரத்தில் இதை செய்யலாம் ஆனால் இன்னொருவதை பார்த்து இவர் மற்றவர்களைப் போல பிற மதத்தவரை இவர் நாள் பார்க்கிறார் நேரம் பார்க்கிறார்னு அவரை குறை சொல்கிறார் அதுபோல் ஒருவர் வந்து எத வேணாலும் சாப்பிட்லாம் அப்போ சாப்பிடல ஒன்றும் மேட்டர் கிடையாது நம்முடைய மனசை நம்முடைய இருதயத்தை இப்படி வச்சிருக்கிறோமோ அதுதான் சரிங்கிறார் இன்னொரு அப்படி இல்லை இந்தந்த பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாது இதே இதெல்லாம் சாப்பிட்டு ஆண்டவருக்கு பிடிக்காது விதமாக அவர்களுக்கு இடையிலே சில சில பழக்கங்கள் சில வித்தியாசங்கள் இருக்கிறது இதனுடைய அடிப்படையில் ஒருவர் ஒருவர் பிளேம் பண்றாங்க அக்யூஸ் பண்றாங்க இதைத்தான் பவுலப்பார் நீங்கள் இன்னொரு தன வந்து நியாயம் தீர்க்காதீங்க அற்பமான விஷயங்களுக்காக நியாயம் தீர்க்காதீங்க ஒருவரை ஒரு நீங்கள் வந்து குற்றவாளியை தீர்க்காதீர்கள் அது நல்லதுன்னு சொல்றார் அதற்காக குற்றம் உடையவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது என்றோ தவறாக தவறுகள் காணப்படுகிற ஊழியங்களை எதுவும் சொல்லக்கூடாதோ என்று பவுல் சொல்லவில்லை ஏனென்றால் பவுல் தான் மிகவும் ரொம்ப ஹாஷாக ரொம்பவும் இந்த தவறான உபதேசங்கள் தவறான போதனைகள் தவறான ஊழியர்கள் இவர்களெல்லாம் கடுமையாக கண்டித்தவர் எந்த ஒரு நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் நம்பர் ஒன்று விமர்சகர் அதாவது சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களெல்லாம் ஹைலைட் பண்ணி மிகவும் தீவிரமாக எக்ஸ்போஸ் பண்ணுறவர் கலாத்தியர்களுக்கு எழுதின நிருபங்களை நீங்கள் வாஸ்து பறக்கும் பொழுது அங்கே மிக தெளிவாக சொல்லப்படுறோம் ஒன் கலாத்தியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் இங்கே வாஸ்து பறக்கும் பொழுது நாங்கள் அறிவித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுன் சொல்கிறான் இப்போ நாம் கூட அந்த காலத்தில் யாரையும் வந்து ஒரு குறைய சொல்கிறோம் இந்த ஊழியத்தில் எந்த விதமான காரியங்கள் இருக்குது இது வந்து பிப்ளிக்கலாக இல்லை ஸ்கிரிப்சராக இல்லை இது ஜனங்களை வந்து மிஸ்லீட் பண்ணோம் இது சரியான சத்தியத்தில் மக்களை கொண்டு போகாத சொல்கிற சில நேரங்களில் கொஞ்சம் அதை குறித்த ஒரு கோபம் ஒன்றுமே நம்ம வெளிப்படுத்துகிறோம் ஆனால் பவுல் என்ன சொல்கிறனா வேறு விதமான ராங் காஸ்பல் ராங் டீச்சிங்ஸ் கொடுக்கிறவன் யாருன்னு சொன்னா ஹீ மஸ்ட் பி கர்சர்ட் ஹீ இஸ் அர்சட் பர்சன் சொல்கிறான் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தில் சொல்வாரு உங்களை கலக்கிறவள் யாராக இருந்தாலும் அவன் தறிப்புண்டு போனால் நல்ல மாதம் தறிப்புண்டு போனால் என்ன நல்ல மாதிரினா உட அது என்ன அர்த்தம்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களாம் உருப்படவே கூடாது அப்படிப்பட்ட செத்து போனால் நல்லதுன்னு சொல்கிறாங்க என்ன கடுமையான வார்த்தை பாருங்கள் இந்த காலத்து கூட நம்ம யாரும் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா பவுல் எழுதின நிருபத்தில் இருக்கின்ற இரண்டு வாசகங்களை வைத்து கொண்டு தான் யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற அதே நேரத்தில் பவுலப்போசனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டிய சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேரை சொல்ல இம்மினேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள் பேரை சொல்கிறார் இப்போ யாராவது பேரை சொல்லி நம்ம ஏதாவது ஒரு இவரு இந்த விதமான தவறான காரியங்களை பேசுகிறா தவறாக ஊழியம் பண்ணுறா தவறாக உபதேசிக்கிறான்னு சொன்னால் எப்படி பேரை சொல்லி அவருடைய பேரைக்கடுக்கில் நம்ம சொல்லுவோம் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலை அதையும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருந்த அடிப்படையில் தான் பவுல் வீதமாக சொல்கிறார் எனவே அப்போது சொல்லலாம் இப்போவுளுடைய நிருபங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கொலோசி ரெண்டாம் மத்தியத்தினுடைய எட்டாவது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம் லௌகீக நாணத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு படிக்கு இருங்கள் லௌகிக ஞானத்தினாலும் மாயான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு படிக்கு இருங்கள் நல்லா கவனிங்க இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் லௌகிகமான ஞானத்தினாலும் மாய அப்போ நிறைய பேர் வந்து ரொம்பவும் அதை வந்து உலகத்துக்கு ஏற்றபடியான ஒரு ஞானத்தை கொண்டு ஜனங்களை எளிதாக டிசீவ் பண்ணுவாங்க தந்திரமான வழிகளில் அவங்க டிசீவ் பண்ணுவாங்க அதனால் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போது வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் தான் மின்னுவதெல்லாம் பொன் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை நாம் இருக்கிறோம் எதையுமே தப்பாக பார்க்கக்கூடாதுப்பா யாரையுமே குறை சொல்லக்கூடாது எந்த குறையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் லௌகீக ஞானத்தோடு மக்களை ஏமாற்றுகிறவளை எப்படி கண்டுபிடிக்கிறது மாயான தந்திரத்தோடு செயல்பட எப்படி கண்டுபிடிக்கிறது எனவே வி நீட் சம் டிசன்மென்ட் அப்போது கள்ளத்திற்கு தரிசியில் எச்சரிக்கையார்கள் என்று சொல்லுங்கள் கள்ளத்திற்கு தரிசி யாரும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த கள்ளத்திற்கு தரிசி அடையாளம் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டியிருக்கிறது அப்படி கவனிக்கும் கூட நம்ம வெளிப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னும் பாருங்கள் அப்போஸ்லாம் இப்ப மிக தெளிவாக பல்வேறு இடங்களில் இது போன்ற காரியங்களையும் சொல்லுவோம் எல்லா வசதிகளையும் வாசித்து நாம் பார்ப்பது இப்போ நேரம்

நாம வந்து ஊழியங்கள் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி நாம கேட்கிற போதனைகள் சம்மந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி நாம கேட்கிற உபதேசங்கள் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம இடத்துல பணிபுரிகிற ஊழியர்கள் சம்மந்தமாக இருந்தாலும் சரி அவர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னால் அவர்களை வந்து வி ஹாவ் டு வாட்ச் வெரி கிளீன்லி தப்பு கிடையாது யாரையுமே நாம் வந்து சரியாக சோதித்து பார்க்க தப்பு கிடையாது அவ்விதமாக சோதித்து பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்தில் வேதத்துக்கு புறம்பான காரியங்களையும் சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களையும் காண நேரிடுகின்ற பொழுது அவைகளிலேயே அவர்கள் தொடர்கின்ற பொழுது அவைகளை குறித்து விமர்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வேதாகுமத்தில் எந்த ஒரு தேவ மனிதர்களும் தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருந்ததில்லை எனவே விமர்சிக்கின்றவர்களையும் குறை கூறுகின்றவர்களையும் குறைகூறுகின்ற ஆவி என்று சொல்லுவதும் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு குற்றஞ்சாட்டு ஆவி இருக்கிறது என்று சொல்லுவதும் அது ஒரு பெரிய பாவம் காரணம் என்றால் ஏசு கிறிஸ்த அந்த ஊழியத்தை செய்தார் பௌலப்பஸ் அந்த ஊழியத்தை செய்தார் பேது அந்த ஊழியத்தை செய்தார் யோவான் அந்த ஊழியத்தை செய்தார் பழைய பாட்டு தரிசிகள் அந்த ஊழியத்தை சேர்க்கிறார்கள் எப்படி தேவியர் அந்த விதமாக செய்வதற்கு மூட அப்படியாக செய்கின்றவர்களை குறை கூறுகிற ஆவி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் தேவ ஆவியை தூஷிக்கிறோம் அது ஒரு பெரிய பாவமாக மாறும் எனவே ஒன்று குறை சொல்லப்படுகிற பொழுது குற்றம் கூறப்படுகிற பொழுது இந்த குறை சொல்லுகிறது சரிதானா இது சத்தியத்துக்கு எதிராக இருக்குதா இல்லை இவர் ஏதோ ஒரு பொறாமையினால் இறைச்சனால் சொல்லுவோம் இப்போ பொறாமையினால் இறைச்சனால ஒரு சில ஒரு தட ஒரு தடவை எதிர்க்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிருக்கில்லை அப்போ சரி பவுல் கூட சொல்லுகிற பொழுது கலாத்திர்கள் எழுதுகிற பொழுது ஒருவரை ஒருவர் நீங்கள் கடித்து பட்சித்தீர்களா அழிவீர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் கடித்து பட்சிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரை கடிப்பார் ஒரு சுவிசேஷம் இன்னொரு சுவிசேஷர் கடிப்பார் ஒரு சுவிசேஷத்தை இயக்கத்தை நடத்துற இன்னொரு இயக்கத்தை நடத்துகிறோம் கடிப்பார் இவைகள் இருக்கத்தான் செய்கிறது பொறாமையினால் விரோதத்தினால் பல விதங்களே நடைபெறுகிறது ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரே கேட்டகரியில் கொண்டு வரக்கூடாது ஒரு ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட ஊழியரை குறித்தோ இல்லை என்று சொன்னால் ஒரு ஊழியத்தை குறித்தோ எதையாயிலும் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த கருத்தை என்னவென்று நாம் பார்க்கணும் அது வேதத்தின்படி இவர் சரியாக தான் சொல்கிறாரா அவருடைய விமர்சனம் சரிதானா அதை நாம் பார்க்கணும் பார்த்து விட்டு சொல்லப்படுகிற குறைபாடுகள் இருக்கிறதா விமர்சிக்கப்பட்ட விதமாகத்தான் விஷயங்கள பார்த்து அதற்கேற்ற விதமாக நம்ம எச்சரிக்கை அடைய வேண்டுமே என்று யாரையும் குறை கூட கூடாது யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று கூட வேதாக மத்தியில் இருக்கிற வசனங்களை ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் நாம் கட் பண்ணி அதனுடைய அடிப்படையில் காரியங்களை நிதானிக்கக்கூடாது வேதாகம் முழுவதும் என்ன சொல்லுகிற தவறுகள் எதிர்க்கப்பட வேண்டும் பாருங்கள் எதையும் நான் வந்து தப்பாக பார்க்க மாட்டேன் சிலர் சொல்லுவாங்க நாம ஏன் நெகட்டிவ் சைட்ஸை பார்க்கணும் பாசிட்டிவ் சைட்ஸை பார்க்கலாமே எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு ஊழியர்கார்டு ஊழியத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் பார்க்கலாமே ராங் சைட்ஸை நம்ம ஏன் பார்க்கணும் ரைட் சைட்ஸை பார்க்கலாமே இப்போது பழக்கடைக்கு சென்று பழம் வாங்க போகிறோம் ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம் ஆப்பிளுடைய ஒரு முப்பது சதவீத பகுதி அழுகி கடைக்காட்டை சொல்கிறோம் இந்த பழம் அழுகி இருக்குதுன்னு விட சொல்கிறாரு ஏங்க நீங்கள் அந்த பகுதியை பார்க்குறீங்க இன்னும் பெரும்பகுதி அழுகாமல் இருக்கிறது நல்ல சைடை பாருங்க சார் அந்த பகுதியை பார்க்காதுங்க சார் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா அதை கேட்டுட்டு நாம் அதை வந்து அப்படியே அது சரிதான் அவர் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி கொண்டு வருவோமா வாங்க மாட்டோம் இல்லையா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் உதாரணமாக ஃபர் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் குருமா ஆர்டர் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு எட்டு பத்து சிக்கன் பீஸஸ் இருக்குன்னு வச்சிங்க அப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து டேஸ்ட் பண்ணுறவில இடையில துடினு ஒரு கரப்பாம்பூச்சி வருது கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே உடனே வெயிட்டரை கூப்பிடுறோம் வாயா இது என்னையா பண்ணுற ஆள்களை சாகடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறியா கரப்பாம்பூச்சி இருக்குதுயா உடனே வந்து அவர் வெயிட்டர் என்ன சொல்கிறேன்னா டேக் இட் ஈஸி சார் எப்போவுமே நம்ம நெகட்டிவ் சைட் பார்க்கக்கூடாது தப்பான பக்கத்தை பார்க்கவே கூடாது எட்டு ஒம்பது பத்து சிக்கன் பீசஸ் வந்து அருமையாக அப்படி இருக்குது அதன் மத்தியில் ஒரு கரப்பம் பூச்சி இருந்து அதை எடுத்து போட்டு சாப்பிடுங்க சார் இதில் என்ன தப்புன்னு சொன்னால் இஸ் இட் ஜஸ்டிஃபைபிள் இது நியாயமாக இருக்குமா இல்லை சில காரியங்கள் பல பகுதிகள் நலமாக இருந்தாலும் சில பகுதிகள் மோசமாக இருந்த பல பகுதிகள் இருக்கிற நலத்தை விட அந்த சில பகுதிகளில் இருக்கிற மோசம் எல்லாத்தையும் விடும் உதாரணமாக பாருங்கள் ஒரு தொண்ணூற்றி ஒரு டம்ளர் நிறைய பால் இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெரி பியூர் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பியூ பால் வந்து ரொம்ப ப்யூராக இருக்குது அதே இடத்துல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அதில் கொஞ்சம் பாய்சன் அப்போ அதை பார்த்துட்டு ஐயோ இந்த பாலில் எதுனமும் கலந்துருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறவில சம்மந்தப்பட்டவர் சொல்கிறாரு நீங்கள் வேணால் லேபில் போய் டெஸ்ட் பண் பண்ணி வேணாலும் பாருங்கள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரொம்பவும் ப்யூராக பாலுக்குரிய எல்லா தன்மைகளும் இருக்குது நீங்கள் இந்த அஞ்சு சதவீதம் பற்றி கேர் பண்ணாதுங்க அப்படின்னு சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவோமா இந்த வாதத்தை யோ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பாலில் நல்ல தன்மைகள் இருந்தாலும் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கெடுத்துருமையா அதை சாப்பிட்றவன் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பால்ல இருக்க நல்ல தன்மைகளால் ஆரோக்கியம் அடைய மாட்டான் அந்த ஐந்து சதவீதம் பாய்ஸனால் அவன் கேடாகிவிடுவான் அவனுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படி தானே சொல்லுவோம் அதனால் நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும் தீயதை பார்க்க கூடாது என்கிற கொள்கையை வந்து ஒரு சமநிலை கோட்பாடோடு தான் பின்பற்றப்பட வேண்டும் எல்லாவற்றிலும் நல்லதை மட்டும் பார்த்தால் உலகத்திலே எல்லா தீமையிலும் நன்மை இருக்கிறது எல்லா தீயவிடத்திலும் சில நன்மைகள் இருக்கிறது அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் வியாபாரிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் சினிமாக்காரில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளை கூட்டக்காரலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாவரிடத்திலும் சில நலமானவைகள் இருக்கிறது எனவே நலமானவர்களை மட்டும் பார்த்தால் மொத்தத்தில் வைத்து ஒரு விஷயத்தில் மேலோங்கி நிற்பது என்ன ஒரு குறிப்பிட்ட தவறினாலே ஏற்படுகிற பாதிப்பு என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் எனவே குறை கூறுவதோ இல்லை என்றால் விமர்சிப்பதோ ஒட்டுமொத்தமாக தவறு என்று எண்ணுவது தவறு ஏனென்றால் இவ்விதமாக நாம் எண்ணுகிற பொழுது என்ன நடைபெறுகிறதுனா மாட்டில் உத்தரக்கிங் ஒருமுறை ஒரு முறை அருமையாக சொல்லுவார் அதாவது தீயவர்களுடைய தீய செயல்பாடுகளை விட நல்லவர்கள் கடைபிடிக்கின்ற மௌனம் என்பது அதிக ஆபத்தானது தீயவர்களால் ஏற்படுகிற தீமைகளை விட தீயவைகளெல்லாம் பார்த்து கொண்டு நல்லவர்கள் சைலண்டாக இருக்கிறாங்க பாருங்கள் அது இதை விட வெறிய ரொம்பவும் ஒர்ஸ்டான ஈவெல்ட்டு சொல்கிறான் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்ப நல்லது தான் ஸோ ரைச்சஸ் ஆனால் அந்த ரைச்சஸ்னஸில் ஒரு கரப்ஷன் இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்க யாருடைய தவறையும் பயன் அவுட் பண்ண மாட்டாங்க யாருடைய தவறையும் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க அதுவும் எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ஒரு சர்ச்சில் ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு காஸ்பல் மூமெண்ட்டில் இருக்கிற எந்த தவறாக அது உபதேச ரீதியாக இருந்தாலும் சரி டீச்சிங்ஸ்லேருந்தாலும் சரி இல்லைன்ற பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி அதில் இருக்கிற தவறு என்ன ஐயோ நாம் வந்து எதையும் குறை சொல்லக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது இன்னும் பாருங்கன்னா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க எங்கள் இதை குறித்தல்லாம் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாதுங்க வீஸ் டூ நோட் ஜட்ஜ் எனித்திங் ஆண்டவர் இருக்கிறார் அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் அவர் தான் நியாயாதிபதி உண்மைதான் அவர் தான் நியாயாதிபதி ஆனால் இந்த உலகத்தில் நம்மை ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றர் வச்சிருக்கிறார் எல்லாம் அவரே பார்த்துக்குவார்னா ரட்சிப்பின் சுவிசேஷம் அவரே சொல்லுவார் பரிசுத்தமாகுதை அவரே சொல்லுவார் ஆவிக்குரிய எல்லா இல்லாக்களை அவரே சொல்லுவார் அவரே விசுவாசிகளுக்கு எல்லாம் சொல்லி அவரை வழிநடத்தி சொல்லுவார் என்னுடைய வேலை என்ன நான் எதற்காக இங்கே இருக்கிறேன் என்னை அந்த வேலையில் தான் சார் வச்சிருக்கிறாரு என்ன அவர் அந்த விதமாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து வைத்திருக்கிறார் அப்போ அவருடைய சார்பாக அவருடைய ஆவியினால் நான் ஏவப்பட்டு அவருடைய பார்வைக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கண்டறிந்து அவைகளை எக்ஸ்பெஸ் பண்ண வேண்டியது என்னுடைய மாரல் டியூட்டி அதை நான் செய்யும் பொழுது நீ குறை கூறுகிற ஆவி என்றும் குற்றஞ்சாட்டுகிற ஆவி என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே தவறான ஆவியினால் தான் அதை சொல்ல முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது எனவே அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தான் நியாயந்திருக்கிற உண்மைதான் ஆனால் நமக்கு தேவன் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிசன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் நம்ம ஒரு சில அரசு பொறுப்புகளை வைத்திருக்கிறார் அந்த பொறுப்புகளின் அடிப்படையிலே நாம் சரியது தவறு கண்டு கொள்ள வேண்டும் சில நேரத்தில் பார்த்தீங்க அந்த பர்சனல் ராங்ஸ் என்று சில காரியங்கள் இருக்கிற ஒரு தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படுகிற சில குறைபாடுகள் அதுபோல் மினிஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்பவா சென் பர்சன் பெர்ஃபெக்ஷனோட மண் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க அப்படி சொல்லப்படும் இப்போ நானும் தான் ஊழியம் பண்ணுறேன் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ரொம்ப ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்ன நிறைய குறைபாடுகள் இருக்கும் ஆனால் அந்த குறைபாடுகளை நான் அறிய நேரிடுகின்ற பொழுது அதை நான் சரி செய்வதற்கு முன் வருகிறேன் இல்லை இல்லை நான் ஒன்றும் குறையே கிடையாது அவ்விதமாக சாதித்தால் தவறு எந்த ஒரு ஊழியத்திலும் குறைபாடு இருக்கும் அதே நேரத்தில் சில குறைபாடுகள் அநேகரை பாதிக்கும் தன்மையோட இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க சரி அப்படியே ஒரு காட்ட தவறு இருக்குது ரைட் ஒரு ஊழியத்தில் தவறு இருக்குன்னு என்ன பண்ணணும் அவரை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே அவட்ட தனியாக சொல்ல வேண்டியதானே ஏதாவது நீ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அதை சொல்கிற அனைகருக்கும் ஏன் சொல்கிற எதையா நீ பத்திரிகை எழுதுகிற அதையான் நீ யூடியூப்பில் வருகிற செய்திகளை சொல்கிற அவரை கூப்பிட்டு தனியாக தனியாக சொல்ல வேண்டியது ஒரு சரியான அணுகுமுறை தான் அதே நேரத்தில் சில காரியங்களை நிதானித்து பார்க்கும் பொழுது பல தேவ ஊழியர்கள் தேவ ஊழியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய தவறுகளை தவறுகளாக பார்க்கறதில் அந்த தவறுகளை அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவருடைய ஊழிய முறை அதுவே அவருடைய வாழ்க்கை முறை நீங்கள் அதை சொல்ல போனால் அவர்கள் உங்களைத்தான் எதிர்ப்பார்கள் எனவே தூரத்தில் இருந்து கொண்டே சில ஊழியர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதாவது பல ஊழியர்களுக்கும் பல தவறுகள் சொல்லி இருக்கிறது பல்வேறு ஊழியக்காரர்கள் தவறான ஊழிய திட்டங்களை கொண்டு வருகிற பொழுதும் ப தவறான உபதேசங்களை கொண்டு வருகிற பொழுதும் தவறாக கர்த்தர் சொன்னார்னு சொல்லுகிற பொழுதும் அதை குறித்து அநேகர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஐயா நீங்கள் சொல்கிறது சரியில்லை ஐயா இந்த விதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த விதமாக ஒரு பங்காள திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த விதமாக கர்த்தற்பேசு சொல்கிறீங்க நாங்கள் பிபுளிக்கலாம் பார்க்கும் பொழுது தீஸ் ஆர் ராங்ஸ் அப்படி சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை உதாரணமாக தமிழ்நாட்டில் தான் நடத்துகிற கூட்டங்களில் கூடி வருகிற ஜனங்களை வல்லமை என்ற பெயரில் ஆவியினால் வெட்டப்படுதல் என்கிற பேரிலே தள்ளிவிடுகின்ற ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு இடத்துல ஒரு ஒரு கடிதம் எழுதுனா ஐயா நீங்கள் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறீங்க உங்களிடத்தில் ஆசீர்வாதத்திற்காக வருகிற மக்கள் ஜபத்திற்காக வருகிற மக்கள் எல்லோரையும் மேடையிலே தள்ளி தள்ளி விடுகிறீர்களே அவர்கள் கீழே விழும்படியாக நீ கையை காண்பிக்கிறீங்களே இது வந்து வேதத்தின்படி சரியா அப்படின்னு அவட்ட கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லுன்னா இது போன்ற கடிதங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி இருந்தாலும் நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு தவறான விதமாக இன்னொரு வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் அதை நியாயப்படுத்துகிறார் அப்பொழுது சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இல்லை அது மட்டுமல்ல ஏன் சில தவறுகளை சில ஊழியர்களுடைய குறைபாடுகளை சில ஊழியர்களுடைய குறைபாடுகளை நாம் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பலர் கேட்கும்படியே சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாருங்கள் யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு தவறை செய்தால் நாம் அவர்கிட்ட போய் எங்கே நீங்கள் அந்த இவருக்கு செஞ்சது தப்பு நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க அதை கரெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம வந்து பர்சனலாக அவரை மீட் பண்ணி அவர் இடத்துல நாம் அதை விளங்க பண்ணலாம் அதே இடத்துல ஒருவர் செய்த தவறு அநேகரை பாதிக்கிற தன்மையுடையதாக இருக்கின்ற பொழுது அந்த தவறை குறித்து அவரிடத்தில் மட்டும் சொன்னால் போதாது அதை எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு இப்போது கார்ப்பரேஷன் வாட்டர் சப்ளையில் எல்லா வீடுகளுக்கும் தண்ணீர் வருது அந்த விதமாக தண்ணீர் வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த தண்ணீரை குடித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு பாய்சனஸ் எஃபெக்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார் உடனடியாக அவர் தீவிரமடைந்து அந்த தண்ணீரை செக் பண்ணி பார்க்குற செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதை குடிக்கிறவனுக்கு வியாதி வருகிற அளவுக்கு இல்லை என்ற ஏற்படுகிற அளவுக்கு என் உயிரை போகிற அளவுக்கு ஆபத்து இருக்கிறது பாய்சினஸாக இருக்குது கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச உடனே இந்த தண்ணீர் சரியில்லை அப்படிங்கிறத அவர் ஜட்ஜு பண்ணுறார் ஜட்ஜ் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுவார் பண்ணார் உடனடியாக கார்பரேஷன் அத்தாரிட்டிஸுக்கு உடனே டெலிஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் அனுப்பின தண்ணியில் தவறான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அதில் பாதிப்பான பாய்சன் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் இல்லைனா ஜனங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி சொல்கிறார் உடனே அவர்களும் அதை கேட்டுக்கொண்டார்கள் ஒத்துக்கொண வைத்து கொள்ளுங்கள் இப்போ என்ன நடந்து விட்டது அவர்கள் ஃபர்தராக அதாவது மேற்கொண்டு தண்ணீர நிறுத்தி விட்டார்கள் இப்போ இதோட ஒரு சைலண்ட் ஆகலாமா யோசனை படிப்பாருங்க ஏன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் சப்ளை வழியாக அனுப்பப்பட்டு விட்ட தண்ணீர் அநேக வீடுகளுக்கு சென்று விட்டது இப்போ இவர் அவசர அவசரமாக இன்னொன்றே செய்யணும் என்ன செய்யணும் போய் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற தண்ணீர் சரியில்லை அந்த தண்ணீரை குடிக்காதங்க யூஸ் பண்ணாதுங்க அதில் பாய்சன் இருக்குது விஷம் இருக்குது விஷம் கலந்த தண்ணீர் ஆனால் குடிக்காதுங்க குடிக்காதுன்னு எல்லாருக்கும் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்குது அவசர அவசரமா செய்யணுமா செய்ய வேண்டாமா அதுபோல் ஊழியர்கள் செய்கின்ற சில தவறுகள் ஒரு சிலரை மட்டும் பாதிக்கிற தன்மையுடையதாக இருந்தால் அவரிடத்தில் அதை தனிப்பட்ட முறை சொல்லலாம் இல்லை நான் அதை சம்பந்தப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையை சொல்லி எச்சரிக்கலாம் ஆனால் ஒரு ஊழியக்காருடைய உபதேச முறை ஒரு ஊழியக்காருடைய போதனை முறை ஒரு ஊழியக்காருடைய செயல்முறை அநேகரை பாதிக்கும் தன்மையுடையதாக இருக்கும் பொழுது அதை நாம் ரகசியமாக சுட்டி காட்ட முடியாது பரசியமாக தான் சுட்டிக்காட்டி ஆக வேண்டும் அதை நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் ஐயா இந்த விதமான உபதேசம் சரியல்ல இந்த விதமான போதனை சரியல்ல இன்றைக்கு கிருபை என்ற பெயரிலே சொய்யப்படுகிற பேராளமான போதனைகள் அது வேதத்தின்படி புறம்பானது இது போன்ற போதனையின்படி நீங்கள் சென்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் இதை நாம் வெளியிறங்கமாக தான் சொல்லி ஆக வேண்டும் அவ்விதமாக சொல்லுகின்ற பொழுது ஜனங்கள் ஒருவேளை கற்பனை பண்ணி இவர் இந்த ஊழியக்காரைத்தான் சொல்லுகிறார் போல இருக்கிற என்று ஊகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை குறித்து நாம் கவலைப்பட்டோம் என்று சொன்னால் இவருடைய தவறான ஊழியத்தினாலே அநேகர் பாதிக்கப்படுவார்கள் இந்த எத்தனை எத்தனையோ விதங்களில் தவறான ஊழியங்கள் நடைபெறுகிறது ஜனங்களை கூடி வர வைத்து ஆவியின் வல்லமை என்று சொல்லி விளைவைக்கிறார்களே இது வேதத்தின்படி உண்மை அல்லவே இதை நாம் வந்து தனிப்பட்ட முறையை சொன்னால் அவள் கேட்டுக்கொள்ளவும் மனமும் மனதாக இல்லை இது தவறு இது வேதத்தின்படி இல்லை ஜனங்களை தள்ளிவிடுகிறவர்கள் ஒருபோது உண்மையான ஊழியர்கள் அல்ல ஜனங்களை கீழே தள்ளிவிட்டு இதுதான் ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லுகிறவர்கள் வேதத்தின்படியாக வேதம் கூறுகிற படியான ஆவி உடையவள் அல்ல என்பதை வெளியரங்கமாகத்தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு திருச்சபை ஆராதனைகளை எல்லாம் நடனமாக மாற்றிவிட்டார்களே நடன கலாச்சாரங்களாக மாற்றி விட்டார்களே நடன அரங்குகளாக மாற்றி விட்டார்களே சினிமா தனமாக கிளப்தனமாக எழுதி மாற்றி விட்டார்களே இதை குறித்து நாம் வெளியே ஒன்று சொல்ல வேண்டாமா இது விமர்சனமா இது ஒரு குறை கூறுதலா இல்லை இது வேதத்தின்படி புறம்பானது இது சத்தியத்திற்கு எதிரானது இந்த கலாச்சாரத்தில் ஜனங்கள் தொடர்ந்தால் விசுவாசத்தை விட்டு அவர் விலகி தேவனை இழந்து விடுவாள் நித்திய வாழ்வு இழந்து விடுவாள் எனவே அதை குறித்த வார்னிங் நமக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதே இதில் இன்னொரு வாதம் என்ன வருதுன்னு சொன்னால் இதையெல்லாம் நம்ம பத்திரிகை எழுதுகிற பொழுது புத்தகங்கள் எழுதுகிற பொழுது இல்லை என்றால் டிவி போன்ற மீடியாஸ் வழியாக பேசுகிற பொழுது பப்ளிக் மேடையில் பேசுகிற பொழுது பிற மதத்தவர்களும் கிறிஸ்தவ அல்லாதவர்களும் அதை பார்க்கின்ற பொழுது அவங்க அஃபண்ட் ஆவாங்களே அவங்க இடருவாங்களே அது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற காரியங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் அருமையானவர்களே ஒருவர் தவறாக ஊழியம் செய்கிறார் ஒருவர் தவறாக இயேசுவை அறிவிக்கிறார் ஒருவர் வேதத்தை தவறாக போதிக்கிறார் அவர் போதிப்பதும் அவர் உபதேசிப்பதும் வேத முறையல்ல அவர் அநேகரை வஞ்சிக்கின்ற விதமாக அநேகருடைய காணிக்கைக்காக அநேகரிடத்திலிருந்து ஒரு பொருளாதாரம் பெறுவதற்காக அநேகரை வஞ்சிப்பார்கள் இது போன்ற காரியங்களை செய்கிறார் அப்படிப்பட்டவர் டிவி வழியாக அநேகரால் அறியப்படுகிறார் பொதுக்கூட்டங்கள் வழியாக அறியப்படுகிறார் அவரை பார்க்கிற பிற மதத்தவர்கள் எல்லாரும் அவரை வந்து இவர் தான் கிறிஸ்தவத்தினுடைய பெரிய ஊழியக்காரர் என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைத்து அவரை நம்புகிற பொழுது இவர்களும் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது வஞ்சிக்க வாய்ப்படுகின்ற பொழுது இவரால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே அப்படி என்றால் அவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது இந்த கிறிஸ்தவ ஊழியெல்லாம் ஏமாற்றுகின்றவர்கள் வஞ்சிக்கின்றவர்கள் அவர்கள் பொய்யர்கள் அவர்கள் மாய் மாலம் என்று அவர்கள் சொல்ல நேரிடுமே அப்பொழுது இதை குறித்த விமர்சனங்களை நாம் கொடுத்திருந்தால் ஆமாம் இந்த கிறிஸ்தவருக்கு உள்ளே கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இது போன்ற காரியங்களை தவறு என்று சொல்லுகிறவள் இருக்கிறார்கள் இது போன்ற காரியங்கள் தவறு சுட்டிக்காட்டப்படுகிறது அவள் அறிவார்களே அவர்கள் வந்து இடர்வார்கள் என்ற ஒரு காரணத்தை காண்பித்து கொண்டு நாம் தவறுகளெல்லாம் வளரவிட்டால் அது கிறிஸ்தவத்துக்கு அழகாக இருக்குமா அநேகர் வஞ்சிக்கப்படு அதனால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஐயோ மட் நம்ம சத்தமிட்டு சொன்னால் எல்லாருக்கும் கேட்குமே அதனால் சொல்லாமல் இருப்போம்னு சொன்னால் இந்த தவறுகளுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டியிருக்கும் இவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் இவர் வஞ்சிப்பதிலே வளர்ந்து இருப்பார்கள் இவர்கள் ஏமாற்றமே வளர்ந்து கொண்டிருப்பார்கள் நாளை தினம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் அல்லாதவர்கள் இவர்களை பார்த்து கிறிஸ்தவத்தை ஏளனமாக பேசுவார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கள்ள தீர்க்கத்தரசி ஊழியங்கள் தான் டிவி வழியாக அதிகமாக கொண்டிருக்கிறது கள்ள தீர்க்கத்தரசி ஊழியம் தான் யூடியூப் வழியாக அதிகமாக போய்க் கொண்டிருக்கிறது அதை பார்க்கிற மற்றவர்கள் இதுதான் கிறிஸ்தவ நினைக்கிறார்கள் எனவே இதன் மத்தியிலே அநேகர் எழுந்து சொல்லாவிட்டாலும் கூட ஒரு சிலர் இதுதான் உண்மையான ஊழியம் இவ்விதமாக இவ்விதமாக செய்வதெல்லாம் ஊழியமல்ல ஆராதனை என்ற பெயர்லேயே நடனங்களை நடத்தி காட்டுவது கிறிஸ்தவ ஊழியம் அல்ல என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவ் அப்பால் இருக்கின்றவர்களுக்கு ஓஹோ இதுதான் உண்மை போல் இருக்கின்றது நாம் இதுதான் கிறிஸ்தவம் நினைத்துக்கொண்டு நம்புவார்கள் அதுபோல் கையை காண்பிக்கிற பொழுது எல்லா ஜனங்களும் விழுகிற பொழுது பிரமதத்தோடு நினைப்பால் இது என்ன கிறிஸ்தவம் என்று அப்பொழுது நாம் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கின்றவர்கள் இது வேதத்தின்படி கிறிஸ்தவம் அல்ல என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவள் புரிந்து கொள்வாள் எங் எந்த ஒரு இடத்துலுமே நிஜம் என்ற ஒன்று இருக்கும் அதாவது அசல் என்ற ஒன்று இருக்கும் போலி என்ற ஒன்று இருக்கும் எனவே அதை நாம் சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறோம் ஐயோ இந்த ஊழியருடைய பேர் கட்டுவிடுமே ஐயோ இந்த ஊழியரை ஊழியம் பாதிக்கப்பட்டு விடுமே என்று சொன்னால் ஒரு தவறான ஊழியரை நாம் பாதுகாப்பதற்காக ஒரு தவறான ஊழியத்தை வாழ வைப்பதற்காக சத்தியத்தை குறித்த காரியத்திலே நாம் மௌனமாக இருப்பது நலமானதாக இருக்குமா இல்லை எனவே தவறுன்ற ஒன்று காணப்ப காணுகிற பொழுது அதை நியாயம் தீர்ப்பது எப்படி நினைக்கக்கூடாது பக்கத்து வீட்டில் ஒருவன் திருடுறதுக்கு வரான் நல்லாவே தெரியுது அவன் ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தில் தான் வருகிறான் இவன் அப்படியே விட்டுட்டு அவன் உள்ள நொழிஞ்சு போவான் அதை நான் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் அதனால்தான் நம்ம அவனை திருடனை நியாயம் தீர்க்கக்கூடாது நமக்கு நல்லாவே தெரியுது அவன் பா முழிக்கிற மொழி அவன் வருகிற வரவெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ தப்பு பண்ண தான் போகிற நல்லா தெரியுது அதை பார்த்துட்டு நாம் வந்து ஐயோ நாம் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால் இது என்னுடைய அர்த்தம் பண்ண நமக்கு எதை கொடுத்தா அக்கறை இல்லை அவன் வந்தால் திருடிட்டு போகட்டும் அவனை கடவுள் பார்த்துக்கா இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறேன் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் இதை விட பார்த்திங்கன்னா ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கும் எந்த தப்பு நடந்தாலும் எந்த தவறு நடந்தாலும் தபார் நீ அதை பற்றி சுட்டி காட்டாதப்பா அதை பற்றி நீ பாயிண்ட் அவுட் பண்ணாத அதை எக்ஸ்போஸ் பண்ணாத நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போய் ஜவும் பண்ணு இதையெல்லாம் நீங்கள் பேதாக மொத்தத்தில் எங்கேருந்து பார்த்து படிச்சுட்டு சொல்கிறீங்க கள்ளத்தீர்க்கத்தரசிகளுடைய கள்ளத்தீர்க்க தரிசனங்களை மக்கள் கேட்க நெடுகின்ற பொழுதும் பொய்யான ஊழியர்கள் வந்து ஜனங்களை பணத்திற்காக பொருட்காக ஏமாற்றுகின்ற பொழுதும் கிறிஸ்துனுடைய நாமத்தில் அநேகரை வஞ்சிக்கிற பொழுதும் அவைகளை தவறு என்று அறிவதற்கு வாய்ப்பு பெற்று இதை குறித்து நாம் ஜனங்களையும் எச்சரிக்கவில்லை அவ்விதமான ஊழியங்களையும் எதிர்க்கவில்லை அதற்கு பதிலாக நாம் அறையில் போய் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஏவப்பட்டோம் என்றால் இது பைபிளில் எங்கே இருக்குது இல்லை ஜபமும் பண்ணணும் ஒருபுறம் ஜபமும் பண்ணணும் மறுபுறம் ஜபத்தோடு இந்த காரியம் தவறு இறைமையானுடைய நாட்களில் அனண்யானோடு தீர்க்கத்தரிசி அவன் வந்து தன்னை பாகாலுடைய தீர்க்கதரிசின்னு சொல்லலை அவனு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சொன்னான் இறைமையாக ஒரு தரிசனம் சொல்கிறான் இவன் வேற ஒரு தீர்க்கதரிசனான் இறைமையாக சொல்கிறான் நீங்கள் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்கள் மேலே ஒரு பெரிய ஆக்கணி வர அன்னியாக சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டவர் நம்ம மேலே ரொம்பவும் அன்பாக இருக்கிறார் இப்போ நடக்கப் போகிறத பாருங்கள் நம்முடைய அடிமைத்தனால் உடைய போகுது நாம் எல்லாம் ஆக போகிறோம் நாம் எல்லாம் ரொம்பவும் நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டிகளில் வரப்போணும்னு தீர்க்க உரைத்தான் ஆனால் அந்த அனுநியாவை இறவே நேருக்கு நேராக தான் இதனுடைய விளைவாக மனைவி வேசியாவால் நீ சாவாயின்னு சொன்னான் எதற்கு சொல்லுவா போய் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கல ஏசு கிறிஸ்து பரிசுகளுடைய சதுசியர்களுடைய அந்த மாய்மாலங்களையும் அவளுடைய ஏமாற்றுத்தனங்களையும் அவளுடைய வஞ்சனியான செயல்களையும் பார்த்து கொண்டு ஜபம் மட்டும் பண்ணி கொண்டிருக்கவில்லை அவர்களை எதிர்த்தார் அவர்களை குறித்து சுட்டிக்காட்டம் செய்தார் எனவே கிறிஸ்தவம் என்பது ஒரு உண்மை சார்ந்தது பரிசுத்தம் சார்ந்தது சத்தியம் சார்ந்தது வேத வார்த்தைகள் சார்ந்தது இதற்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்களை நாம் எதிர்க்க வேண்டியதும் அதாவது ஆரோக்கியமான முறையில் ஆவிக்கேற்ற முறையில் ஒரு ஆக்கப்பூர்வமான முறையிலே அதை எதிர்க்க வேண்டியதும் அதற்கு எதிர்ப்பு காட்ட வேண்டியதும் அதை தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டியதும் தேவைப்பட்டால் ஜனங்களுக்கு அதை குறித்த எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் இது ஒரு உண்மையான ஊழியனுடைய கடமை அதை அவன் அவசியம் செய்துதான் ஆக வேண்டும் அதை அவன் தவிர்ப்பான் என்று சொன்னால் அவனுக்கு சத்தியத்தின் மேல் நாட்டம் இல்லை என்ற அர்த்தம் யார் வேண்டுமானால் என்ன வேண்டாலும் செய்துவிட்டு போகட்டும் பாருங்கள் நம்முடைய உறவுகளுக்குள்ளே நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ளேயே ஒரு தவறு நிகழ்ந்தால் உடனடியாக நாம் எவ்வளவோ அதை குறித்து ஆவேசம் அடைகிறோம் ஆனால் ஆண்டோருடைய காரியங்களில் மட்டும் நாம் எவ்வளவு சைலண்டாக இருக்கிறோம் ஏன்னா அதை குறித்து நமக்கு அக்கறை இல்லை அவர் ஆண்டோர் பார்த்துக்குவார் எனக்கு என்ன அதை பற்றி யார் வேணாலும் கர்த்துடைய நாமத்தில் ஏமாற்றட்டும் எவராலும் கர்த்துடைய நாமம் தூஷிக்கப்பட்டும் அதை பற்றி நான் ஐ டோன்ட் கேர் அப்படி இருப்போம்னு சொன்னால் சத்தியத்தில் நமக்கு வாஞ்சை இல்லை சத்தியத்தின் மேலே நமக்கு அக்கறை இல்லை கர்த்தர் மேல் நமக்கு உண்மையான அன்பு இல்லை என்று அர்த்தம் எனவே தவறுகளை காண்கின்ற பொழுது அது அநேகரை பாதிக்கிற தன்மையுடையதாக இருக்கிறபடினாலே அது ஒரு உபதேசமாக இருந்தாலும் சரி அது ஒரு போதனையாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஊழியக்காரனுடைய மாய்மால செயலாக இருந்தாலும் சரி அவர் அநேகரை வஞ்சிக்கின்ற விதமாக செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி அதை தவறு என்று ஆக்கப்பூர்வமான விதத்தை சொல்லி காட்ட வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் தவறை சுட்டி காட்டுகிறவர் தன்னுடைய வாழ்விலை தவறற்றா தவறற்றவராக வாழ்வதற்கு போதுமான கரிசனை இருக்க வேண்டும் இவர் ஒரு தவறை செய்து கொண்டு இன்னொரு தவறை சுட்டி காட்டக்கூடாது சில இதில் பார்த்தீங்கன்னா ஒருவர் பொருளாதார ரீதியில் வந்து பெரிய தவறு இருப்பார் பண சம்பள குறியாக இருப்பார் ஆனால் யாரோ ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு தவறை ஏதோ ஒரு சூழலை செய்ய நேரிட்டு விட்டால் அவ்விதமாக இவர் வந்து ஆர்ப்பரித்து எழுவார் தீவிரமாக எழுவார் எப்படி இதை செய்யலாம் என்று இவர் ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கார் தொடர்ந்து இவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது தவறுகளை சுட்டி காட்டுகிறவன் தவறுகளை குறித்த வெறுப்புடையவனாக இருக்க வேண்டும் அவன் தன்னுடைய பக்கத்தை சரியாக வைக்கணும் ஆக விமர்சிக்கிறவன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பதற்கு போதுமான ஜாக்கிரதையை இருக்க வேண்டும் அவனும் விமர்சிக்கப்படுகிற பொழுது எனக்கு தான் விமர்சனம் பண்ண தெரியும் என்னை அவனை விமர்சிக்க கூட நினைக்கக்கூடாது விமர்சிக்கப்படுகிறது என்னிடத்தில் இருக்கிற பார்க்க நான் எப்பொழுதும் சொல்லுவேன் உன்னை விமர்சித்தவன் யாரென்று பார்க்காதே உன்னை குறை சொன்னவன் யாரென்று பார்க்காதே அவனை பார்க்க ஆரம்பித்து விட்டால் உனக்கு கோபம் தான் வரும் விமர்சிக்கப்பட்ட விஷயம் உன்னிடத்தில் இருக்கா குறை சொன்னவன் யார் என்பது இரண்டாவது பார் முதலாவது சொல்லப்பட்ட குறை உன்னிடத்தில் இருக்கிறதா இன்னைக்கு ஊழியத்தை குறித்தும் ஒரு ஊழியர்களை குறித்தும் இது பிப்ளிக்கல் அல்ல இது நீ சாதம் பார்த்த சொல்லலாம் உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது உன்னை யார் நியாயம் சொன்ன இதைத்தான் சொல்றாள் ஒழிய சொல்லப்பட்ட விஷயம் உண்மையா இல்லையா சுட்டிக்காட்டப்பட்ட தவறு இருக்கிறதா இல்லையா சுட்டிக்காட்டப்பட்ட தவறு அநேகரை பாதிக்கும் தன்மையுடையதா இல்லையா இதை சிந்திக்க மறக்கின்றார்கள் எனவே அருமையானவர்களே குறை சொல்லுகிறவளை எல்லாம் குறை கூறுகின்ற ஆவியுடையவர்கள் என்று நாம் பட்டம் சுட்டி விட்டோம் என்று சொன்னால் பல நேரங்களிலே தேவ ஆவியை நாம் தூசிக்கிறவளாக மாறிவிடுவோம் என்றால் தேவாவியின் மூலமாக இயங்குகிற ஊழியக்காரனுக்கு தான் காண்கின்ற சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பு ஆவிக்குரிய கடமை உண்டு அவன் அந்த ஆவியினால் ஏவப்பட்டு செய்கின்ற பொழுது அவனை குறை கூறுகிறவன் என்றும் குற்றம் சாட்டுகிற ஆவி என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையில் உங்களுக்குள் அந்த தவறான ஆவி இருக்கிறதென்றும் எனவே அதனுடைய அடிப்படையில் நீங்கள் தேவன் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்றால் தேவ ஆவிக்கு எதிராக செய்யப்படுகிற சொல்லப்படுகிற காரியங்கள் அது தேவனுக்கு விரதமாக கடுமையான பகையாக இருக்கிறது எனவே விமர்சிப்பதையே நாம் தொழிலாக வைக்க வேண்டாம் குறை கூறுவதையே நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர்ந்து செயல்பட வைக்க வேண்டும் ஆனால் நியூட்ரலாக சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தில் தவறு இருக்குன்னு இருக்குன்னு பார்க்கும்பொழுது அதை நியாயமான விதமாக சத்தியம் சார்ந்த சாந்தத்தோடு தேவனுக்கேற்ற விதத்தில் அதை நாம் சுட்டி காட்ட வேண்டிய கடமை உண்டு என்பதை உணர்ந்து அதை நாம் செய்ய வேண்டும் அது தேவனுடைய பால் பிரியமானது எனவே விமர்சனங்களும் அவசியமானவைகள்தான் ஆவிக்கேற்ற விதமான குறை சுட்டி காட்டப்படுதலும் அவசியமானதுதான் புரிந்து கொண்டு எதையும் நாம் சிந்தித்து பார்க்கிற மனநிலை பக்குவத்தை வளர்த்துக்கொள்ளும் கள்ளத்தீர்க்கத்தரசிகளுக்கு எச்சரிக்கையார்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வசனத்தின்படி எதையும் நாம் ஆவிக்கேற்ற விதமாக சரியாக பார்த்து குறைவில் இருக்கின்ற பொழுது அவைகளை குறித்த விழிப்புணர்வு அடைய வேண்டிய தேவையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் சிந்திப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதித்து கர்த்தருடைய சரியான பாதையை தொடர்ந்து நாமும் அனைவரும் செல்வதற்கு உதவி செய்வாராக கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக